மறக்காம நம்ம 1-2-3 நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிக்கலனா கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 1-2-3 நியூஸ். ரஜினி இந்திய சினிமா மக்கள் கொண்டாடும் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார். இவர் படங்கள் தமிழ் சினிமாவில் அதிகம் சாதித்துள்ளது. இனி வரும் நடிகர்கள் கூட இவருடைய சாதனையை முறியடிக்க தான் போராட வேண்டும். அப்படி இவருக்கு அடுத்தபடியாக பல இடங்களில் சாதனை செய்து வருபவர் தளபதி விஜய். ரஜினியின் 2.0, எந்திரன், பேட்ட 3 படங்கள் தமிழ்நாட்டில் 100 கோடி வசூலித்த படங்களாகும். அஜித்தின் விஸ்வாசம் படம் மட்டும்தான் 100 கோடி கிளப்பில் உள்ளது. விஜயை எடுத்துக்கொண்டால் சர்க்கார், மெர்சல் என 2 படங்கள் இந்த கிளப்பில் உள்ளது. தற்போது பிகில் இன்று வரும் வசூலையும் சேர்த்து தமிழ்நாட்டில் 100 கோடியை எட்டிவிடும். அதனால் 100 கோடி கிளப்பில் தளபதி விஜய்க்கு 3 படங்கள் கொடுத்து சாதனை படைத்துள்ளார். இது அவருடைய ரசிகர்களுக்கு பெரும் கொண்டாட்டத்தை கொடுத்துள்ளது. முதல் 8 வரிசையில் இருக்கும் படங்களின் விவரம் இதோ உங்களுக்காக. முதலாவது இடத்தில் எந்திரன், 2வது இடத்தில் ஐ, 3வது இடத்தில் கபாலி, 4வது இடத்தில் மெர்சல், 5வது இடத்தில் சர்க்கார், 6வது இடத்தில் 2.0, 7ஆம் இடத்தில் பேட்டர், 8ஆம் இடத்தில் பிகில். மேலும் ரஜினி நடிப்பில் வெளியான பேட்ட படத்தின் வசூலை பிகில் படம் 6 நாட்களில் தற்போது முந்தியுள்ளது. பிகிலின் வசூலின் விவரம் இதோ உங்களுக்காக. இந்தியாவில் 145 கோடி, தமிழ்நாட்டில் 99 கோடி, உலகளவில் 210 கோடிக்கும் மேல். பேட்ட படத்தின் வசூல் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் 140 கோடி, ஓவர்சீஸில் 71 கோடி, உலகளவில் 211 கோடி. மேலும் பிகில் படம் வரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள் 265 கோடி வசூல் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தளபதி ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியான கொண்டாட்டத்தை கொடுத்துள்ளது.